ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பலதரப்பட்ட மீன் குழம்பு வகைகள் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒகேனக்கல் மீன் குழம்பு. அதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த ஒகேனக்கல் மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலாக குக் பண்ணுற மாதிரி இல்லாமல் சில ஸ்டெப்ஸ் எல்லாம் மாறும். ப்ரொசீஜர் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அல்டிமேட் டேஸ்ட்டில் சூப்பரான நேட்டிவ் ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு தான் ஒகேனக்கல் மீன் குழம்பு. வாங்க எப்படி செய்யலைன்னு பார்க்கலாம். ஒகேனக்கல் மீன் குழம்பு செய்யறதுக்கு ஃபஸ்ட் ப்ரொசீஜராக நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் புளியை நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். இது கூட குழம்பு மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜஸ்ட் கலருக்காக காஷ்மீரி பவுடர் சேர்த்துக்கிறேன், காஷ்மீரி சில்லி பவுடர். கூடவே கொஞ்சமாக கல் உப்பு. இதை சேர்த்து கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நல்லா நீர்க்க கடைச்சி விட்டுருங்க. அதாவது நம்ம குழம்பு கூட்டி வைப்போம்னு சொல்லணும் பார்த்தீங்களா, அதுதான். இதை ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அது ஊறிகிட்டு இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக மண் சட்டி ஒன்று வச்சுருக்கேன், இதில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த குழம்பு பர்டிகுலராக மண் சட்டிலேயே செய்யுங்க, அப்போ தான் அந்த ரியல் டேஸ்ட் வரும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம வந்து ஒரு 20-25 போல் சின்ன வெங்காயம், ஒரு 10-12 போல் பூண்டையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்க போகிறோம். இது நல்லாலாம் வதங்கணும் அவசியம் கிடையாது. ஒரு 40% குக் ஆனால் போதும். ஏன்னா நம்ம திரும்பி குழம்புலையும் இதை சேர்க்க போகிறோம், அதனால் ஓரளவுக்கு வதங்கினா போதும். இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்க போகிறோம். இந்த குழம்போட ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வதக்கி செய்யறது தாங்க. யூஸ்வலாக நம்ம வந்து பல வெரைட்டியில் செஞ்சாலும் இந்த மாதிரி மசாலாவை வந்து வதக்கி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக மல்லி கருவேப்பிள்ளையும் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. நல்லா ஒரு வதக்கு வதக்குனதுக்கப்புறமா இது கூட நம்ம 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். இது ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த 1 கைப்பிடி தேங்காயை சேர்த்து நல்லா வதக்கி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இது ஆறின பிறகு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அதோட பச்சை வாடை போன பிறகு வதக்கி நீங்கள் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை பார்க்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்து பொரிய விட்டுடலாம். கடுகோட கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சோம்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். இது கூட கொஞ்சமாக வெந்தியம். கடுகு சோம்பு வெந்தியம் தான் ஒகேனக்கல் மீன் குழம்புல தாளிப்பாங்க, வேறு எந்த எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸும் சேர்க்க மாட்டாங்க. இது ஒரு ஹைலைட் அதில். ஸோ இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 20 போல் சின்ன வெங்காயத்தை நறுக்கி நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கணும், நல்லா சுருளை சுருளை வதங்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சுருளை சுருள் நல்லா வதக்கி எடுத்துடணும். இந்த மீன் குழம்புல வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்புல நல்ல ருசி கூடுங்க. அதனால் நல்ல சுருளை சுருளை வதக்கி எடுத்துருங்க. இது கூட ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் போல் பக்கம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாடை போக ஒரு வதக்கு வதக்கிக்கலாம். இது கூட ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்க்கணும். இதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையோ, அந்த குழம்பு கூட்டி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த கரைச்சி வச்ச அந்த விழுதை உங்கள் குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது அது கூட கொஞ்சமாக நம்ம வந்து மல்லி கருவேப்பிலையும் சேர்த்து அந்த புளியோட பச்சை வாட போகிறதுக்காக ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5-7 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வச்சுக்கலாம். மூடி வச்சு கொதிக்க வைங்க. இப்போ 5-7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதை சுற்றி அந்த நுரைகள் மாதிரி பொங்குது பார்த்தீங்களா, அப்போ புளிவாடை போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம மசாலா வதக்கி அரைச்சி எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த மசாலா விழுது இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட சேருங்க. இது ஆரம்பத்துலேயே நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு ரொம்பவே திக்காகிடும். அதை அவாய்ட் பண்ணாத பிறகு தான் நம்ம சேர்க்கணும். ஸோ நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இந்த மசாலா சேர்த்திங்கன்னா குழம்பு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ புளியோட பச்சை வாடை போன பிறகு ஒரு 5-7 மினிட்ஸ் நல்லா கொதித்த பிறகு இந்த ஸ்டேஜில் இந்த மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மீடியம் ஃப்ளேமில் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அடுத்தது நம்ம பார்க்கலாம். மசாலா அரைச்சி விட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்ச பிறகு இந்த மாதிரி நுரக்கட்டும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரே 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக. இப்போது அடுப்பை நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மீனை ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி பாறை மீன் சேர்த்துக்கிறேன், நீங்கள் எந்த மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை ஒன்று ஒன்றா அந்த குழம்புல கொதிக்கிற குழம்புல கம்ப்ளீட் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க.
ஃபிஷ்ஷெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா உடனே நல்லா அடிக்கடி கலந்து விட்றாதீங்க. ஒரே ஒரு வாட்டி கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் மூடி வச்சிடணும். அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கம்ப்ளீட் லோ ஃப்ளேம்லேயே வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் வேகட்டும். உப்பு பத்தலைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா மூடியை திறக்கிறேன். பாருங்கள் அந்த ஓரங்கள்லாம் எண்ணெய் கசிய ஆரம்பிச்சிருக்கு. இது இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்டேஜ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பாயில் பண்ணணும் அவசியம் இல்லை. மீனெல்லாம் நல்லா வெந்திருக்கும். பொதுவாக மீன் சட்டுன்னு வெந்துருங்க, ரொம்ப நேரம்லாம் எடுக்கவே எடுக்காது. ஜஸ்ட்டு 2 to 3 மினிட்ஸே சூப்பராக வெந்துடும் எந்த மீனாக இருந்தாலுமே சரி. பாருங்கள் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட நீங்கள் மாங்காயும் சேர்த்துக்கலாம். பட் ஒரிஜினல் ஒகேனக்கல் மீன் குழம்புல மாங்காய் சேர்க்க மாட்டாங்க. பொதுவாக ஒகேனக்கல் மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே கிடைக்கக்கூடிய அந்த அருவியில் ஆற்றுல கிடைக்கக்கூடிய ஃப்ரெஷ் மீனை பிடிச்சி சமைப்பாங்க. ஸோ அதான் பெரிய ஸ்பெஷலே. அதில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் நம்ம இப்போ வதக்கி அரை எடுத்தோம் இல்லையா, இந்த மசாலாவை அம்மியிலேயோ ஆட்டோரிலையோ வந்து கையெல்லாம் அரைச்சி செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெஷ் மசாலாவை அரைச்சி செய்கிறதுனாலையும் ஃப்ரெஷ்ஷான மீனை பிடிச்சி செய்கிறதுனாலையும் மண் சட்டியில் செய்கிறதுனாலையும் தான் அங்கே இருக்கக்கூடிய ஒகேனக்கல் மீன் குழம்பு வந்து வேறு லெவலில் இருக்குங்க. அங்கே போய் சாப்பிட்டவங்களுக்கு அதோடய ருசியும் மனமும் மறக்கவே மறக்காது. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு அப்படியே செஞ்சு காமிச்சிருக்கேன். கடைசியாக இது கூட மல்லித்தலை தூவிட வேண்டியதான். மல்லி கருவேப்பிலை தூவி நீங்கள் வந்து இறக்கிடலாம். பாருங்கள் அட்டகாசமான மணக்க மணக்க ருசியான ஒகேனக்கல் மீன் குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு அதே ஒகேனக்கல் மீன் குழம்பை ருசியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல மறக்காதீங்க. பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.